ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப ஜெகஜோதியாக கிளம்பி நின்றுட்டுருக்கேன் ஏன் அப்படின்னா நம்மளுடைய பூஜா ரூம் டூர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பூஜா ரூம்னா பக்கத்து விட்டு பூஜா கிடையாது நம்மளுடைய நான் வந்து இந்த யூடியூப்பில் பூஜா ரூம் பூஜா ரூம்னு பார்த்து பூஜையினே வர மாட்டேங்குது நம்மளுடைய பூஜா ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த இது வந்து நிறைய சிஸ்டர் எப்பத்தில் இருந்தோ இருக்கீங்க நான் நினைப்பேன் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்கும் நம்ம வீட்டில் வந்து சின்னதாக ஒரு ஸ்டாண்டு தானே இருக்குது இதை நம்ம எப்படி பூஜா ரூம் அப்படின்னு சொல்லி டூர் போடுறது அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த ஸ்டாண்டு தான் சின்னது அது உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவ்வளோவா எங்களுக்கு பொக்கிஷம் மாதிரி கிடைச்சவங்க ஸோ முன்னாடியே நான் சொல்லிடுறேன் நான் வந்து எல்லா சாமியவுமே அம்மா அப்பா அப்படிதான் தான் கூப்பிடுவேன் ஏன் அப்படின்ற காரணத்தை சொல்லிடுறேன் ஏன்னா நான் வயசானவங்க எல்லோருமே அப்படி தான் கூப்பிட்டு பழக்கம் எனக்கு ஏன் அப்படின்னா எதையும் எதிர்பார்க்காத நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி உண்மையான வார்த்தை சொல்லி ஒரு அன்பு கொடுக்கறதே பெரிய விஷயம் ஸோ அதனால் எனக்கு யாரெல்லாம் அப்படி இருக்காங்களோ அவங்களெல்லாம் நான் அம்மா அப்பான்னு கூப்பிடுவேன் இவங்க வந்து நான் எவ்வளவு மன உளைச்சலில் இருக்கும்போது எனக்கு வந்து இந்த செல்லக்குட்டிஸ் எல்லாருமே தான் எனக்கு வந்து ஆறுதலாக இருந்தவங்க அதனால் எனக்கும் மகிக்கும் வந்து நிறைய விஷயங்கள் இவங்க செஞ்சுருக்காங்க அதனால் இவங்க எல்லோரையுமே நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் ஸோ மை டேடி மம்மியும் நான் உங்களுக்கு இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் இவங்கெல்லாம் வந்து இந்த தானாக சேர்ந்த கூட்டம்னு சொல்லுவாள் அது மாதிரி எல்லாருமே தானாக இவங்க வீட்டுக்கு போனால் நம்மளை பார்த்துப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்து வந்தவங்க நம்ம வீட்டுக்கு வரட்டுமா அப்படின்னு வந்தவங்க யார் வந்து இப்போ நான் ஒரு பொருள் வாங்க போனேன் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க கிடச்சிட்டாங்க எனக்கு நான் இவங்களை வாங்குற சூழ்நிலை அமைஞ்சு போச்சுன்னு சொல்லுவாள் அந்த மாதிரி வந்தவங்க எல்லாருமே நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு காட்ட போறேன் ஃபர்ஸ்ட் வந்து நிறைய சிஸ்டர் என்கிட்ட கேட்கறது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து இந்த ஸ்டாண்டை பற்றி கேட்பீங்க இந்த ஸ்டாண்டை பற்றி நான் சிம்பிளா சொல்கிறேன் இந்த ஸ்டாண்டு வந்து எங்கள் மாமாக்கிட்ட சொல்லி நாங்கள் செஞ்சு வாங்கினோம் அஞ்சு வருஷம் ஆச்சு வாங்கி ரெண்டாயிரரூபா இந்த ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆனதுனால கரெக்டான வில சொல்ல தெரியலை அடுத்து இந்த ஸ்டாண்டில் வந்து இந்த ரெண்டு பழக தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ஆனால் எங்கள் பெரியம்மா எனக்கு ஒரு வாட்டி வீட்டுக்கு வரும்போது இந்த ஸ்டாண்டை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாவது படியில் வைக்காமல் மூணாவது படியில் சாமியை வச்சேன்னா ரொம்ப நல்லதுப்பா அப்படின்னு சொன்னாங்க உடனே நம்ம வீட்டில் தான் நான் வந்து ஒரு சிங்கத்தை தளர்த்துட்டு இருக்கேனே சோறு போட்டு மகி மை ப்ரூஸ் என்ன பண்ணார் நான் செஞ்சு தரமா நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இதில் மூணாவது படி எப்படிரா மச்சான் வைக்கிறது அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன பண்ணாரோ அளந்துக்கிட்டு போய் கரெக்டாக கடையில் கொண்டு போய் அந்த அளவுக்கு இந்த பலகை வாங்கி அழகாக இந்த பலகை பாருங்களேன் அந்த ஸ்டாண்டோடு வந்த மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக சூப்பராக செஞ்சு கொடுத்து பெயிண்ட் அழகாக அடிச்சு இது ரொம்ப அழகானது ஸோ மூணாவது படி வச்சு கொடுத்த உடனே நாங்கள் மூணாவது படியில் சாமி எல்லாம் வைச்சோம் உண்மையாகவே எங்கள் பெரியம்மா சொன்னதுக்கப்புறம் இதை நாங்கள் பண்ணி இன்னுமே நல்லா தான் இருக்கோம் அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்த ஃபஸ்ட்டு செல்லக்குட்டி பார்த்தீங்கன்னா விநாயகரப்பா ஸோ இந்த அப்பா எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் விநாயகர் அப்ப வந்து திருடிட்டு வந்து வீட்டில் வைக்கணும்னு சரி நம்மளும் வந்து ஒரு கல்யாணம் ஆகி இவர் கிடைக்கிற வரைக்கும் ஒரு ஆறு ஏழு மாதமாக நாங்களும் பிளான் போட்டிருப்போம் பகலில் போய் திருடலாமா ராத்திரியில் போய் திருடலாமா அப்படின்னு சொல்லி எப்படி திருடினாலும் அசிங்கமாக போயிருவேடா கடைசியில் சாமியை திருடி நம்ம வந்து கெட்ட பேர் எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இல்லை வருஷம் வருஷம் வர்றதா விநாயகர் சதுர்த்தி ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு வந்து பெரிய பெரிய சாமியெல்லாம் வச்சுருப்பாங்களே அப்பாவை அங்கே நாங்கள் சாமி கும்பிட போனப்போ நிறைய குட்டி குட்டி சாமி விநாயகர் அப்பா வச்சுருந்தாங்க எல்லாரையும் பார்த்து ஆசை எங்களுக்கு வேற இந்த விநாயகரப்பா எடுப்போமா இந்த விநாயகரப்பா எடுப்போமான்னு ஆனால் மகி என்ன சொன்னாங்க இவ அதாவது ஒவ்வொருத்தவங்க வீட்டில் சாமி கொண்டு வந்து வச்சுருப்பாங்கப்பா அதனால நம்ம எடுக்கலாமான்னு தெரியல அப்படின்னு அப்படியே சாமி மாதிரியே ஒரு தாத்தா வயசான தாத்தா திடீர்னு வந்தார் வந்துட்டு நாங்கள் வேறு ஐயோ விநாயகரப்பா மேலே கையை வச்சு களவாணி பையனும் பிடிச்சிக்கிட்டு போய் வெளில போட்டால் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிட்டே இருக்கோம் அவர் வந்து எங்கள் மனசில் இருக்கிறது அவருக்கு எப்படி தெரியும் எங்களை கூப்பிட்டு சொன்னார் நீ விநாயகரப்பாவை எடுக்க போகிறல்ல அந்த ராஜகணபதி எடுத்துக்க அப்படின்னு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு வந்து ராஜகணபதினு அவராக தான் சொன்னார் அந்த அப்பாவாக சொல்லி இவரை நீ எடுத்துக்கிட்டு போ வீட்டுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார் அப்படியே கையோடு அவரை கூப்பிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சாச்சு அடுத்து அடுத்து வந்து இவங்களை வந்து நம்ம டெய்லி பார்ப்போம் எனக்கு அவ்வளோ ஆசை அவங்க மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது எனக்கு கோமாதா கோமாதான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவங்கள வந்து கண்ணுக்குட்டியோடு வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கணும்னு எனக்கு ஆசை ஆனால் நான் அவங்கள தேடு தேடுன்னு பார்த்து நிறைய கடையில் எனக்கு கிடைப்பாங்க ஆனால் என் மனசுக்குள்ள ஒரு திருப்தி இருக்காது தான் ஒருத்தவங்க தான் ஆனால் அவங்களுடைய சிலை வடிவம் பார்க்கும்போது எனக்கு வந்து இல்லை இவங்களை எனக்கு திருப்தி இல்லை இவங்க என்ன திருப்தி இல்லை அப்படின்றே இருப்பேன் நிறைய இடத்துல பார்த்தோம் அதுக்கப்புறமா இந்த தங்க குட்டி கிடச்சாங்க இவங்களை நீங்கள் பார்க்கும்போதே பாருங்களேன் அழகாக சிரிச்சுக்கிட்டு குட்டியோட சேர்ந்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த இடம்லாம் வந்து புல் தரையில் இவங்க நிக்கிற மாதிரி இருப்பாங்க கொழு கொழுன்னு கொழு கொழுன்னு இருப்பாங்க அப்படியே பார்க்கவே கொஞ்சம் போல இருக்கும் அவங்கள பார்த்தாவே இவங்க எப்படி கிடைச்சாங்க அப்படின்னா நாங்கள் வந்து அதாவது இப்போ பாப்பாவுடைய பர்த்டேக்கு இவங்களுடைய பாட்டி மகியுடைய அம்மா எல்லாருமே வந்திருந்தாங்க அவங்க ஆட்சிக்கு ஒரே ஆசை நான் சமாதி ஆகுறதுக்குள்ள எம்ஜிஆர் சமாதியை பார்த்தே ஆகணும் எப்படியாவது என்னை கூட்டிகிட்டு போய் காமிச்சிருங்கப்பான்னு சொல்லி சரி ஊரில் இருந்து வந்தாவே அவங்களுக்கு அந்த மாதிரி ஆசை தான் இருக்கும் சரி நம்மளும் எப்படியாவது காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து மகி ஃப்ரெண்டுடைய கார் நம்ம வீட்டில் இருந்துச்சு சரி கார்ல எல்லாரும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஆசை எங்கள் அத்தை பொண்ணு ஹேம்லாதான்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களையும் கூட்டிகிட்டு போவோம் கூடன்னு சொல்லி நான் கேட்ட உடனே எங்கள் அத்தை சரின்னு சொல்லிட்டாங்க சரின்னு எல்லாரும் ஜாலியாக அப்படியே கிளம்பி போயிட்டு என்னன்னா இப்போ மகிக்கு வந்து பீச்சே பிடிக்காது என்னை வந்து நடக்க நடக்கக்கூடாது சொல்லுவாங்க பீச்சுக்கு போனாலுமே ஆனால் அன்னைக்கு எங்கள் அத்தை பொண்ணு என் கூட வந்ததுனால மட்டுமே மகி வந்து என்ன தண்ணியில் நீ நடந்துவான்னு சொல்லிட்டாங்க எனக்குன்னா சரி சந்தோஷம் பீச்சில் அப்படியே லாலா லாலாலா லாலா நம்மள வந்து ரொம்ப நாள் கழித்து பீச்சில் நடக்கிற மாதிரி நடந்து வந்துகிட்டே இருக்கோம் திடீர்னு ஒரு தம்பியை பார்த்த உடனே நான் அப்படியே வந்து மெய் மறந்து போயிடுவோம்ல நம்மளையே மெய் மறந்து பார்த்து நிற்போம் அது மாதிரி நான் நின்னுட்டேன் எங்கள் அத்தை பொண்ணு வாடி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா இங்கே பாருடி அப்படின்னு சொல்லவும் அவர் வந்து நல்ல எனக்கு ஒவ்வொரு விஷயம் சொல்ல சத்தியமாக அப்படியே புல்லைக்குது இங்கேயர் கையெல்லாம் புல்லை அரிக்குது இவங்களை பற்றி பேசும்போது பாருங்க அப்போ அந்த தம்பி கையில் வந்து கோமாதை வச்சுருக்காரு அந்த தம்பிக்கு தமிழ் தெரியாது அவர் வந்து தெலுங்கு பேசுகிறாரு எனக்கு தெலுங்கு தெரியும் ஆனால் அவர் அந்த நேரத்தில் என்ன பேசுகிறாருன்னு கூட எனக்கு புரியலை என் கண்ணெல்லாம் கோமாதா மேலே தான் இருக்குது அப்போ டக்குன்னு அந்த தம்பியாக என்கிட்ட கேட்டாங்க இவங்க ஏன் இருந்து வந்தாங்க உங்களுக்கு வேணுமான்னு சொல்லி கேட்டாங்க கேட்ட உடனே நான் உடனே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அவர் என்ன பண்ணிட்டாரு கட காசெல்லாம் எதுவுமே வாங்கலை அதுவும் எனக்கு ஆச்சரியமான விஷயம் கடல்லேருந்து அவர் இப்படி தண்ணியில் குனிஞ்சு விளாண்டுக்கிட்டு இருக்காரு கடல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த தம்பி கையில் தான் வந்துட்டாங்க அவர் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா என்கிட்ட கொடுத்துட்டாரு இந்த கோமாதவை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி சொல்லி அப்படி ஒரு சந்தோஷம் அப்படியே பொக்கேஷன் மாதிரி கொண்டு வந்து இந்த லட்டுக்குட்டி அலங்காரம் பண்ணி இங்கே நாங்கள் வச்சுருக்கோம் இவங்களை பார்க்கும்போதெல்லாம் போதெல்லாம் மகி கிட்ட சொல்லுவேன் அழியாத செலைன்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இவங்க உள்ளே வந்து சிமெண்ட் போட்டு சூப்பராக இருப்பாங்க அப்படியே தூக்குனா நல்ல வெயிட்டாக கொழு கொழுன்னு ஒரு குழந்தைய தூக்குற மாதிரி இருப்பாங்க ஸோ வந்து இங்கே இருங்க கண்ணெல்லாம் புசு புசுன்னு குஸ்பு இட்லி மாதிரி சூப்பராக இருப்பாங்க அவங்கள வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாங்க வச்சுருக்கேன் அடுத்து குபேரரப்பா இங்கே வேறு பக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்காரு சாமி சொல்லும்போது ஹாப்பியாக இருக்குது இவர் எப்போ வந்தாருன்னா அதுதான் ஒவ்வொன்றும் நாங்கள் வாங்கணும்னு நினைப்போம் ஆனால் தானாகவே வந்துடுவாங்க இவர் எப்போ வந்தார்னா குட்டி என் வயத்தில் இருக்கும்போது வளகாப்பு அப்போ திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டது எங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து பார்ப்போம் பேசுவோம் பட் அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் இல்லை அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால வந்தவர் தான் இவர் வளகாப்புக்கு அவங்கள நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம் அவங்க கொண்டு வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க அவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கிஃப்ட்டு கிஃப்ட்டுன்னு வந்தாவே நம்ம தான் அறக்க பறக்க ஆளுங்க எப்போ போவாங்க எப்போ திறக்கலான்னு இருப்போமே திறந்து பார்த்தா இவர் இருந்தார் அவ்வளோ சந்தோஷம் ஸோ குபேரன் அப்பா நம்ம வீட்டுக்கு அப்படி தான் வந்தாங்க இந்த குபேரர் அப்பாவை கிப்ட் பண்ணாங்க பாருங்க அவங்க டீம்ல இருக்கிற ஒரு பெரிய மனுஷர் அவர் முப்பது அடியில் வந்து குபேரர் சில கட்டி கோவில் அது வந்து பெரிய சந்தோஷமான விஷயம் குபேரர் அப்பா அப்படிதான் வந்தார் நம்ம வீட்டுக்கு அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா சாய்பாபா அப்பா சோ சாய்பாபா அப்பாவை பத்தி அப்படியே நிறைய சொல்லலாம் நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சாய்பாபா அப்பாவுக்கு விரதெல்லாம் இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து த பாப்பா என் வயிற்றில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் நியூஸ் ரீடிங் பண்ணிட்டு இருந்தேன் என் கூட ஒருத்தவங்க நியூஸ் ரீட் பண்ணுவாங்க அவங்க வந்து ஷீரடிக்கு போயிட்டு அங்கேருந்து எனக்கு சாய்பாபாப்பா சேலை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அப்போ வந்து எனக்கு அது பெரிய சந்தோஷம் ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா அவராக நம்மளுக்கு தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அதனால் நான் எனக்கு என்ன தோணுன்னா இப்போ வந்து யார் நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க யார் நம்மளை எதிர்பார்க்குறாங்களோ அவங்க வீட்டுக்கு தான் நம்ம வந்து போகணும்னு நம்மளுக்கே ஒரு ஆசை வரும் அந்த மாதிரி இந்த புள்ள ரொம்ப நாளாக நம்மளை வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நம்மளா வீட்டுக்கு அப்படின்னு வந்த மாதிரி எனக்கு தோணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் நவதானியத்தில் விநாயகரப்பா கற்பக விநாயகர் ஸோ இவரும் வந்து நம்ம வீட்டுக்கு தான் வந்தாரு நாங்கள் காசு போட்டு வாங்கலை இவர் எப்படி வந்தாருன்னா ஒருத்தவங்க வந்து இது அதாவது எனக்கு அண்ணா நம்மளுடைய ஹவுஸ் ஓனர் அண்ணா அவங்க வந்து இந்த விநாயகர் அப்பாவை கொடுத்து சேல்ஸ் பண்ண சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா என்னென்னா இந்த விநாயகர் அப்பாவை யாரும் வாங்கவும் இல்லை நாங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி இருந்தோம் அண்ணா என்ன பண்ணிட்டாங்க அந்த விநாயகர் பாவை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு வந்து அது ரொம்ப ஹாப்பி ஏன்னா நவதானியத்துலேயும் அப்பா இருப்பார் இன்னொன்று வந்து அழகாக இருப்பார் அதனால வந்து இவங்களும் நம்ம வீட்டுக்கு தானாக வந்தவங்க தான் அடுத்து இங்கே இருக்கவங்க வருங்க வெள்ளை கலரில் இங்கிலீஷ்கார மாதிரி இந்த விநாயகரப்பா பாருங்களேன் ரொம்ப அழகாக இருப்பார் இவர் எப்படி வந்தார் தெரியுமா நம்ம லேண்ட் வாங்கினோம் பாருங்களேன் அப்போ லேண்டுக்கு வேலை போடுறதுக்கு நான் வந்து அந்த மா பொருள்லாம் வாங்குறதுக்கு ஒரு இடத்துக்கு போனேன் அப்போ தம்பிக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய ஆஃபீஸ் ரூம்குள்ளே போய் உட்காந்துருந்தேன் உட்காந்துருக்கும் போது அவங்களுடைய டிவி பக்கத்தில் அழகான ஒரு விநாயகர் நல்ல பெரிய தொப்பையோட சூப்பராக உட்காந்துருந்தார் நானும் தம்பிக்கு ஃபீட் பண்ணிவிட்டேன் அவர்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் எனக்கு வந்து ஒவ்வொரு சாமியும் கிடைக்கணும்னு ஆசை அப்போ அப்பா நீங்கள் எங்கள் கூட வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன் அந் அன்னைக்கு நடக்கலை அதுக்கப்புறம் வீட்டுக்கெல்லாம் வந்தாச்சு நான் ஃபீல் பண்ணி என்னப்பா நீங்கள் வரணும்னு வேண்டனே நீங்கள் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அந்த சுச்சுவேஷனுக்கு அப்புறம் மகி வந்து எங்களை அங்கே விட்டுட்டு ஷூட்டிங் கிளம்பி வந்துட்டார் இவர் ஷூட்டிங் வந்துட்டு இவர் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு உனக்கு ஒரு குட் நியூஸு ஒரு சர்ப்ரைஸு நான் வீடியோ கால் பண்ணுறேன் அப்படின்னு வீடியோ கால் பண்ணி ட்ரெயினை இவரை தான் எடுத்து இப்படி காமிச்சார் வீடியோவில் காமிச்ச உடனே எனக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகிடுச்சு டே மச்சா என்னடா விநாயகரப்பா வச்சுருக்க கையில் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார் அந்த ப்ரொடியூசர் இவர் ஒர்க் பண்ணார்ல அந்த ஃபிலிமுடைய ப்ரொடியூசர் ஷார்ட் ஃபிலிம் அவங்க வந்து இந்த விநாயகர் அப்பாவை வச்சுட்டு இருந்திருக்காங்க இவர் என்ன நினச்சிருக்காரு நம்மளுக்கு தான் இந்த விநாயகரை திருடரை புத்தி போக மாட்டேங்குது இவர் இந்த விநாயகரை நம்ம எப்படியாவது ஆட்டையை போட்டு வீட்டில் போய் வச்சிருக்கோம்னு இவர் நினச்சிருக்காரு ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த விநாயகர் அப்பாவை நான் ரொம்ப வருஷமாக அதாவது எங்கே போனாலும் கூடயே கொண்டு போயிருவாங்களா இந்த விநாயகர் அப்பாவை அவங்களுடைய பேக்லேயே வச்சு கொண்டு போயிடுவாங்களாம் ஸோ இவர் வந்து அந்த டீம்ல இவர் எல்லாருக்குமே பிடிச்சி அவங்களுக்கும் வந்து இவருடைய நேர்மை கருமை அப்படின்ற மாதிரி இவருடைய அந்த நடவடிக்கைகள்லாம் பிடிச்சி போய் ஒர்க்கு பிடிச்சி போய் இந்த விநாயகர் அப்பாவை ரொம்ப வருஷமாக நான் பத்திரமாக வச்சிருக்கேன் இனிமேல் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் இவரும் வந்து நம்ம வீட்டுக்கு தானாக வந்தவர் அடுத்து இப்போது ஒரு சூப்பரான ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் இவர் வந்து ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இங்கே வரங்க எவ்வளோ அழகு பார்த்திங்களா இவரை வந்து இவருமே நம்ம வீட்டுக்கு தானாக தான் வந்தார் எப்படின்னா சும்மா இருந்த மண்டையில் முடிய வெட்டுறேன்னு மகி கூட்டிட்டு போய் பாப்பாவும் ஒரு பார்லரில் முடி வெட்டேன் அதை பார்த்துட்டு நம்ம சேனல் சிஸ்டர் ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்படி வந்து நான் வந்து பட்டுக்கோட்டையில் பார்லர் வச்சுருக்கேன்னு சொல்லி அவங்களுடைய டீடைல் அமுச்சுருந்தாங்க நான் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக நான் போனேன் கடைசியில் பார்த்தா அவங்க எனக்கு இவரை சர்ப்ரைஸாக கொடுத்துட்டாங்க ஸோ வந்து எனக்கு என்னென்னா ச இவரையும் நான் வாங்கணும்னு நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நீ எதுக்குப்பா தேடி அலைகிறேன் நானாக வரேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கல ஏற்கனவே விநாயகர் அப்போ வந்துட்டார்ல அப்புறம் ஏன் விநாயகர் விநாயகர்னு நினைக்கிறீங்கன்னு இந்த மாதிரி விநாயகரும் நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு வந்து இந்த சாமி சிலையெல்லாம் நிறைய வாங்கி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் நம்ம வீட்டில் ரூம் இவ்வளோ தான் இருக்குது ஃப்யூச்சரில் சொந்த வீடு அமையும் போது நான் சாமி கிட்ட சொல்லுவேன் ஏப்பா எங்களுக்கு நீங்கள் பெரிய வீடு அமைச்சு கொடுத்தீங்க ஆனால் உங்கள் வீடு குட்டியோண்டாக இருக்குது அதனால் நம்ம வீடு கட்டும்போது உங்களுக்குன்னு சொல்லி நான் பெரிய வீடாக கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி எல்லாரையும் அங்கே போய் வைக்கணும் அப்படின்னு ஆசை எனக்கு இப்போ வந்து இவர் ஏன் வந்தார் அப்படின்றதும் எனக்கு தோணுச்சு என்னென்னா நான் இவர் விநாயகரப்பாவை குளிக்க வைக்கும்போது அவருடைய கையில் வந்து பின்பக்கமாக ரெண்டு மூணு இடத்துல வந்து விட்டு போயிருக்கு அதாவது விட்டு போயிருக்குன்னா ஓட்டையாக இருக்குது அந்த மாதிரி சாமியை வந்து எனக்கு வீட்டில் வைக்கலாமான்னு தெரியல ஒருவேளை நான் அப்படி இருக்கேன் ஏன்னா விநாயகரப்பா எல்லாருமே ஒருத்தர் தான் நான் அப்படி இருக்கேன் அதனால் என்னை இங்கே புதுசாக வந்திருக்கேன் கொண்டு போய் வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ எனக்கு சொல்லுங்கள் சில சிஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அந்த விநாயகர் அப்பாவுக்கு கையில் பின்பக்கம் மூணு இடத்துல ஓட்டம் இருக்குது ஸோ வைக்கலாமான்னு எனக்கு தெரியலை தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் வீட்டில் வைக்கலாமா அப்படின்னு ஸோ அப்படி எதனா ஒன்றுன்னா இந்த விநாயகரப்பாவும் அவங்க வச்சிருவேன் இவர் நம்மளுக்கு கிடைச்சவர் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா வரலட்சுமி அம்மா ஸோ இவங்க வந்து எப்படி வந்தாங்க நம்ம வீட்டுக்குன்னா மகி ஷூட்டிங் போயிட்டு நைட்டு அதாவது பன்னெண்டு மணியை தாண்டி வந்தாங்க அப்போ பரத்து தான் மகி கூட அசிஸ்டண்ட்டாக போயிட்டு வந்தது வந்த உடனே கிஃப்ட் பாக்ஸ் இருந்துச்சு அக்கா அதில் இருக்கிறத நீங்களே எடுத்துக்கோங்க அக்கா முறுக்கும் அதிரசம் மந்தான் இருக்கும் அப்படின்னாரு நான் எடுத்து பார்த்த உடனே வரலட்சுமி அம்மா வெள்ளிக்கிழமை வெள்ளி மெட்டீரியல் அவங்க வரலட்சுமி அம்மா ஸோ எனக்கு அவ்வளோ சந்தோஷமா வந்து டே பரத்து ஓ மூலியமாக தாண்டா வரலட்சுமி அம்மா நம்ம வீட்டுக்கு வெள்ளிக்கிழமை அது வெள்ளிலேயே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள இங்கே வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க அவங்க முகம் பாருங்களா அப்படி அழகான ஒரு சிரிப்பு இருக்கும் நல்லா நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அடுத்து சாய்பாபா அப்பா அவருடைய உண்மையான போட்டோன்னு சொல்லி எனக்கு இவர் கிடைச்சாரு இவர் எப்படி கிடைச்சாருன்னு நான் டக்குன்னு சொல்றேன் பாருங்களேன் எனக்கு வந்து சாய் பாபா அப்பாவுடைய போட்டோ உண்மையான போட்டோ நம்மளுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணி நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதாவது இந்த போட்டோ வந்து நான் பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் இதே போட்டோ நம்மளுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறது இவங்க வீட்டுக்கு போனப்ப நான் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கனவு என்னென்னா நிறைய சாமி நிறைய சாமி இருக்காங்க அதில் வந்து ஒரு குரல் கேட்குது எனக்கு உங்ககிட்ட இல்லாததை எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அப்போ இவரும் அதில் இருக்கார் அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இவங்க எல்லாருமே இருக்காங்களே நம்மக்கிட்ட இல்லாதவங்களை எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கனவு முடிஞ்சு போச்சு சாய்பாபாப்பா எல்லா சாமியும் அதில் இருக்காங்க மறுநாள் பார்த்தா எங்கள் எங்கள் மாமியார் ரொம்ப ஒரு இதுவாக எடுத்துகிட்டு வந்து கேலண்டரில் சொருகி வச்சுருக்காங்க பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமாக ஆயிடுச்சு நைட்டே கனவுல வந்து சொல்லிட்டீங்களே மறுநாள் நான் கடைக்கு போகிறேன்னு சொல்லி என்கிட்ட நீங்கள் தான் இல்லை வாங்க அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் நம்ம பண்ணுற தூக்கிட்டு வந்து இங்கே அப்பாவை வச்சுருக்கேன் நான் அடுத்து இங்கே இருக்காங்க பாருங்களேன் இவங்க வந்து வந்ததெல்லாம் பெரிய ஆச்சரியமான விஷயம் இடம்புரி சங்கு நான் வந்து ஒரு டைம் தெரியாமல் வலம்புரி சங்குன்னு சொல்லிட்டேன் இடம்புரி சங்க அவங்க இவங்க எப்படி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் அப்பா வந்தார்ல அதுக்கப்புறம் நடந்த விஷயம் பாருங்கள் இவங்க வீட்டுக்கு வந்து வாடிக்கையாளராக வந்து போறவங்க பெருச்சாலையும் சுண்டலியும் எப்போவுமே வந்து கிச்சனுக்குள்ளே மட்டும்தான் வருவாங்க வந்துட்டு அவங்க வேலையை முடிச்சிட்டு போயிருவாங்க அன்னைக்கே பார்த்து மகி உட்காந்து லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு நான் கிச்சனில் நின்றுட்டு இருக்கேன் இவ்வளோ பெரிய பெருச்சாலி நம்பவே முடியல எனக்கு அவ்வளோ பெருசு பெரிய பெருச்சாலி ஓடி வந்து குடுகுடுன்னு ஓடி போய் சாமி ரூம்குள்ளே போய் ஒரு ஷெல்ஃப்குள்ளே பூந்துருச்சு நான் இப்போ பிள்ளைங்கெல்லாம் வெளியே தூங்கிட்டு இருக்கேன் நான் என்ன பண்ணிட்டு சேர் மேலே ஏறி நின்றுட்டு ஆற்றே காலை கடிச்சி போகுதுன்ட்டு இவரும் அவங்க அண்ணனை எழுப்பி வீடெல்லாம் தேடி பார்க்குறாங்க இப்படியே தேடிகிட்டு இருந்தாங்க காலக்கடை இடையில பூந்து பெருசல் வெளியில் போயிடுச்சு நான் இவங்க அம்மாட்ட சொல்லிட்டேன் இந்த வீட்டை க்ளீன் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆகுதுன்னா நாற்பது வருஷம் ஆகுது சொல்கிறாங்க ஏமா நாற்பது வருஷமா ஒரு வீடை க்ளீன் பண்ண அதாவது வீடு இடையில வந்து சரி பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த பொட்டி எதுவுமே எடுக்கல அதாவது அப்படி அப்படியே நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வச்சது இருந்திருக்கு நான் சொல்லிட்டேன் அம்மா வீட்டை க்ளீன் பண்ணியே ஆகணும் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க எளியெல்லாம் வந்து அடையக்கூடாது அப்படி சொல்லி மறுநாள் காலையில் எப்போவுமே இவங்க அம்மா வந்து நான் வீட்டை க்ளீன் பண்ணணுமா அது இதுன்னு சொன்னால் ரொம்ப ஒரு இதுவாக இறங்க மாட்டாங்க அந்த விஷயத்தில் அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா அப்படி சொல்லுவாங்க மறுநாளே என்ன பண்ணிட்டாங்க ரொம்ப ஆசையாக அந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற அது இதுன்னு இறங்கிட்டாங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பொட்டியில் இருந்த விஷயம் அன்னைக்கு வெளியில் வருது அப்போ தான் அந்த பொட்டியை திறந்து பார்த்தா உள்ள சங்கு இடம்புரி சங்கு எங்களுக்கு நான் பார்த்த ஒன்று அப்படியே சந்தோஷமாக போச்சு எனக்கு அதான் நான் சொன்ன மச்சா விநாயகருடைய வாகனம் எலி எலி வீட்டுக்குள்ளே போனதுனால தான் சங்கு வந்திருக்கு ஸோ சங்குமே வந்து ரொம்ப விசேஷமா சொல்லுவாங்க வீடுன்றா ஒரு சங்கு வலம்புரியோ இடம்புரியோ இருக்கணும் அப்படின்னு ஸோ அப்படியே அந்த சங்கை கொண்டு வந்து வீட்டில் வந்து நான் பூஜை பண்றதுக்காக வச்சுருக்கேன் இவங்க வந்ததுக்கு அப்புறமும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம கார் வாங்கினோம் ஸோ இவங்க வந்ததுக்கு அப்புறமும் நம்மளுக்கு வந்து ஃபேமிலி நிம்மதியா நல்லா இருக்கும் அடுத்து இவ்வளோ நேரம் வந்து தானாக நம்ம வீட்டுக்கு வந்த அம்மா அப்பாவை பத்தி சொன்னேன் இப்ப நாங்களாம் ஒவ்வொரு சூழ்நிலையில வாங்கியிருப்போம்ல அவங்கள நான் உங்களுக்கு இன்ட்ரிடியூஸ் பண்ண போறேன் ஸோ இவங்க நாகாத்தம்மா நாகாத்தம்மா வந்து என்னை தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் தெரியும் பல வருஷமா கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து என்னோடய பேரே வந்து நாகலட்சுமி ஸோ எனக்கு நாகாத்தம்மன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்கள எப்படியாவது வீட்டில் வாங்கி வைக்கணும்னு நினச்சேன் ஸோ ஒரு ஷூட்டிங்க்கு நானும் மகியும் காஞ்சிபுரம் போது அந்த இடத்துல ஷூட்டிங் எடுக்கலான்னு சொல்லி தான் போனது திடீர்னு பார்த்தா இந்த இடத்துலலாம் ஷூட்டிங் எடுக்கக்கூடாதுன்னு பர்மிஷனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்ன நான் இது பர்மிஷனை இல்லையேன்னு அப்படியே திரும்பி பார்த்தா சாமி ஸோ சாமி வந்து நான் தேடிக்கிட்டு இருந்த சில காஞ்சிபுரத்தில் வந்து தான் வாங்குற மாதிரி இருக்குன்னு அப்போ நாகாத்தம்மாவையும் இங்கே பாருங்கள் கிருஷ்ண பகவான் ராதாம்மா இவங்களையும் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க வந்து எங்களுடைய முன்னோர்கள் எங்கள் மாமியாருமே சரி அவங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போனதே கிடையாது காரண்யம் பிறந்ததுக்கப்புறம் நான் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு கட்டாயம் போயே ஆகணும்னு ஒவ்வொரு வாட்டியும் அடம் பிடிச்சி அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு டைம் அய்யனாரப்பா கோவிலுக்கு போய் நாங்கள் வந்து என் மூணு புடி மண் எடுத்துகிட்டு வந்து மூணு மூடியாக கட்டி வச்சுருக்க முடியும் ஏன் அப்படின்னா ஐயனாரப்பா பக்கத்தில் வந்து அவங்களுடைய இரண்டு மனைவிகள் ஸோ அவங்களுடைய ஞாபகார்த்தமாக நான் ஐயனாரப்பா ரெண்டு மனைவிகள் அம்மா அம்மா வச்சுருக்கேன் இங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் சில மாலைலாம் வச்சுருப்பேன் அவங்கெல்லாம் எனக்கு வந்து கோவிலில் தானாக கிடச்சவங்க நான் ஒரு கோவிலுக்கு போகும்போது என் கையில் கிடச்சவங்க அப்படி வச்சுருக்கேன் காட்டு வீர ஆஞ்சநேயரப்பா கோவிலில் அப்புறம் துளசி மாலை இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் அடுத்து இவங்க லக்ஷ்மிம்மா நாங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வாங்கிறதுக்கு ஜிஆர்டிக்கு போனோம் ஏதோ ஒரு விஷயத்தை வாங்கிறதுக்கு எனக்கு இல்லை அங்கே போன உடனே அவங்க வந்து அந்த நகை வாங்கிறதுக்கு இப்போ ரெண்டு பவுண்ட் நகை வாங்குகிறோன்னா ரெண்டு கிராம் வெள்ளின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க சரி நம்ம ஒரு வெள்ளிக்காயின் மாதிரி வாங்கி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் மாடிக்கு போனோம் போன உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க சும்மா உடுவோன உடனே நானும் கூடே வரேன்ற மாதிரி இவங்கள வாங்க வச்சுட்டாங்க இவங்களை வாங்கின உடனே இங்கே இருக்கிற விளக்கை வந்து ஒரு பிள்ளை காமிச்சு இந்த விளக்கை நீங்கள் வாங்கிட்டு போய் வீட்டில் வையுங்க கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க சாய்க்குட்டி என் வயிற்ல இருக்கும்போது அப்போ அவங்கள வந்து ஒரு நம்பிக்கையோடு வாங்கிட்டு வந்து வச்சோம் நல்லாயிருக்கும் அந்த பிள்ளைய நான் நேரில் பார்த்தா சொல்லுவேன் நீ சொல்லி தான் அப்போ வாங்கணும்னு சொல்லி அடுத்து முருகரப்பா வேல் அதாவது வேல் பூஜை இது வந்து இந்த வேல் நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னா லேண்டு வாங்கிறதுக்கு வந்து நாங்கள் இங்கேருந்து ஊர்லேருந்து கிளம்பும் போது சென்னையிலேருந்து ஊருக்கு கிளம்பும் போது நம்ம வீட்டு வாசலில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க அந்த ஸ்டிக்கரில் ஒரு சின்ன வேல் போ ஃபோட்டோ இருக்கும் நான் வந்து ரொம்ப நம்பிக்கையோடு அந்த வேலுக்கு வந்து ஏழு பொட்டு வச்சு அப்பா இந்த லேண்டை எங்களுக்கு எப்படியாவது அமைச்சு கொடுத்துருங்க நாங்கள் வாழ்க்கையில் முதல்ல சொத்து அப்படின்னா இதுதான் எங்களுக்கு அமைச்சு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு வந்து பொட்டு வச்சுட்டு கும்பிட்டு போனால் நல்லபடியாக போன உடனே எந்த சிக்கலும் இல்லாமல் ஒரு அப்பா வந்து எங்களுக்கு உதவி பண்ணி எங்களுக்காக பேசி வாங்க வச்சாங்க ஸோ அதனால் நான் இவரை வீட்டில் வாங்கி வச்சுருக்கேன் டெய்லி அவருக்கு பொட்டு வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து எங்களுடைய அப்பா இவங்களுடைய ஞாபகார்த்தமாக தான் நான் இங்கே மண்ணு வச்சுருக்கேன்னு சொன்னேன் அவங்களுடைய இரண்டு மனைவிகள் இவங்க வந்து எங்களுடைய முத்துமாரி அம்மா இந்த அம்மா வந்து வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் மறக்க முடியாது யாரையுமே மறக்க முடியாது ஏன்னா அவங்க முன்னாடி தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அவங்க முன்னாடி கல்யாணம் பண்ண மூணு கப்பல்ஸும் நாங்களும் ஒருத்தவங்க அதில் எல்லாருமே நல்லாயிருக்கும் ஸோ அவங்க இவங்க வந்து எனக்கு துர்க்கை அம்மன் ரொம்ப பிடிக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு நான் போய் போய் செவ்வாய்க்கிழமையில விளக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன் அவங்க அன்னபூரணி அம்மா நாகாத்தம்மன் இந்த நாகாத்தம்மன் வந்து அப்படி அழகாக இருப்பாங்க வட இருக்காங்க நான் ஒரு வாட்டி நேராக கோயிலுக்கு போகும்போது வீடியோவில் காட்ட முடிஞ்சால் காட்டுறேன் இவர் பார்த்திங்கன்னா நாங்கள் நகரில் சின்ன திருப்பதின்னு சொல்லுவாங்க ஒரு கோவில் அங்கே வந்து குபேரப்பா லக்ஷ்மி அம்மா அந்த எந்திரம் சொல்லி அவங்கள வாங்கிட்டு வந்தோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்ண வெங்கடேஸ்வர் பெருமாளப்பா எனக்கு வந்து இவங்களை இப்படி வைக்கணும்னு ஆசை அலமேலு மங்கையம்மா மகாலட்சுமி அம்மா வெங்கடேஷ் பெருமாளப்பா அதே மாதிரி அமைஞ்சாங்க வச்சுருக்கோம் சிவபெருமான அப்பா எனக்கு என் வாழ்க்கையில் நான் எத்தனை முறை சொன்னேன்னு கணக்கே இல்லை எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து சொல்கிறேன் சிவசிவா சிவசிவான்னு அதனால தான் மகேஷ் என்ற பேரில் எனக்கு புருஷ அமைஞ்சார் போல் அப்படின்னு கூட நான் சொல்லிட்டுருப்பேன் ஸோ எனக்கு சிவபெருமானப்பா வீட்டுக்கு தானாக தான் கிடச்சாங்க இவர் வந்து வெங்கடசுபையா சுவாமிகள் இவரை கும்பிட்டு இவரை கும்பிட்டு தான் நான் சென்னை வரும்போது வீட்டுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்க கூட காசு இல்லைப்பா என் கையில் அதுக்காவது எங்களுக்கு காசுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட தான் நான் டைம் வேண்டிக்கிட்டேன் வேண்டி ஒரு ம ஒரு அண்ணா மகியுடைய ஃப்ரெண்டு திடீர்னு வந்து எங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எப்படியோ பணம் பெரட்டி நாங்கள் சென்னை வந்துட்டோம் ஸோ அதுக்கு வழி பண்ணவர் இவர் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரம்மா அப்பா இவருமே வந்து எங்களுக்கு கிடச்சவர் தான் கீழே ஆ மகிக்கு கிடச்சவர் மகி கொண்டு வந்து பிரம்மா அப்பான்னாரு இவர் நம்ம வீட்டில் இல்லைப்பா வைப்பா பூஜை பண்ணிக்கலாம்னு வச்சுருக்கேன் அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா செல்லியம்மன் இருக்காங்க செல்லியம்மன் எங்களுக்கு கிடச்சவங்க தான் இவங்க பார்த்தீங்கன்னா தீர்க்க சுமங்கலின்னு போட்டிருப்பாங்க மகாலட்சுமி அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்கள வச்சுருக்கேன் இவங்க வந்து பத்திரகாளி அம்மன் இங்கே பார்த்திங்கன்னா முருகாப்பா இருக்காங்க சில பேர் வந்து வீட்டில் வந்து பத்திரகாளி அம்மன் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இவங்க எல்லாருமே வந்ததுக்கு அப்புறம் எங்களுடைய வாழ்க்கையும் நல்லா தான் இருக்குது அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் எங்கக்கிட்ட சொல்கிற மாதிரி நான் நினைப்பேன் எல்லா சாமியுமே அதனால நான் வந்து நம்பிக்கையோடு இங்கே எல்லாரையுமே வச்சிருக்கேன் சாமிக்கு வந்து டெய்லி நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு வந்து கற்கண்டு இல்லை பாதாம் பிஸ்தா எது நம்ம வீட்டில் இருக்கோ அதை வைப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேர்ச்சம்பழம் வச்சுருக்கேன் இந்த சைடு வந்து தண்ணி வச்சுருக்கேன் அவங்களுக்கு ஸ்பூன் போட்டு அழகாக எடுத்து குடிக்கட்டோன்னு அவ்வளோதான் ஸோ இன்னும் வந்து எனக்கு ஆசை மனசில் இருக்குது அந்தோனியர் அப்பா எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ அவர் எப்போ கிடைப்பாருன்னு தெரியல நான் நினைப்பேன் எப்போ வரணும்னு இருக்காங்களோ வருவாங்க அது வரைக்கும் நம்ம அவங்கள எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்து அந்த சைடு பாருங்கள் அப்புறம் வந்து கிருஷ்ணா அப்பா ராதாமா இவங்க வந்து குட்டி என் வயிற்றுல இருக்கும் போது ஜெய் அண்ணா பவானி அக்கா அவங்க வீட்டில் தான் வந்து மகி ஷூட்டிங்கில் இருக்கிறப்ப நான் போய் அவங்க வீட்டில் தான் இருப்பேன்னு நான் சொல்லியிருக்கேன் துணைக்கு அவங்க தான் எங்களுக்கு அதனால் அவங்க எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு இந்த கிஃப்ட்டு கண்ணாடிலாம் உடஞ்சி திருப்பியும் நாங்கள் வந்து அந்த கண்ணாடியை சரி பண்ணி அழகாக இங்கே வச்சுருக்கோம் அடுத்து எனக்கு வந்து சாமி முக தெளிவாக அமைஞ்சதுன்னா அப்படி ஒரு சந்தோஷமாக இருப்பேன் நான் இங்கே பாருங்களேன் இவங்களும் வந்து கண்ணன் அண்ட் கண்ணன் ஸ்டோரில் நாங்கள் வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கும் போது அந்த அண்ணா வந்து திடீர்னு மகி கையில் தூக்கி இதை இந்த கேலண்டர் கொடுத்தாரு பின்பக்கமாக இருந்துச்சு மகி திருப்பி பார்த்துட்டு என்கிட்ட உடனே அபி இங்கே பாரு பார்த்தா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னாரு பார்த்தா அம்மா அலமேல் மங்கையம்மா வெங்கடேஷ் பெருமாளப்பா அவங்க முகம் பாருங்க நல்லா கண்ணை திறந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருப்பாங்க ரெண்டு பேருமே ஸோ வந்து எப்போவுமே நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இவங்களை இங்கே வச்சிருக்கேன் இந்த கேலண்ட்ரு இந்த வருஷம் முடிஞ்சு கூட நான் அடுத்த வருஷம் இதை வந்து வேறு ஒரு செட்டப்போடு இதை ரெடி பண்ணி வைக்கணும்னு இருக்கேன் அங்கே வந்து விநாயகர் அப்பா இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா கந்தரிஷ்டி கணபதி அப்பா இருக்கார் இங்கே பாருங்கள் ரெண்டு பேருமே என் செல்லக்குட்டி தான் பட் இந்த செல்லம் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்ரோ வரைஞ்சி கன்று வச்சு பொட்டு வச்சு அழக முகத்துக்கு மஞ்சள் பூசி எல்லாமே நான் தான் பண்ணேன் கையால் பண்ணேன் ஐயோ கண்ணில் தண்ணி வருது மச்சான் இவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களை உடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி மனசங்கடமாக இருக்குது ஏன் அப்படின்னா இவங்க வந்து எங்களுடைய முத்துமாரி அம்மன் இப்போ நான் காமிச்சிருப்பேன் ஸோ அவங்களுடைய கோயில் அந்த கோயிலில் மரமாக இருந்தவங்க நான் மரம்னு சொல்லவே மாட்டேன் அம்மான்னு தான் சொல்லுவேன் ஸோ அவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சூளம் அந்த எலும் தான் இது நான் இப்போ உங்களுக்கு முத்துமாரி அம்மன் சொல்லி காமிச்சேன் இல்லையா அவங்களுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இவங்க தான் இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாருமே பாவாடை கட்டி சாமியை கும்பிட்டு முத்துமாரி அம்மனை கும்பிடுவாங்க பட் எல்லாருமே மரம் அதாவது அந்த மரத்துக்கு பாவாடை கட்டுவாங்க எனக்கு வந்து இவங்க வந்து அம்மாவாக தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா இவங்களுக்கு வந்து நான் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன் அவங்களுக்கு மஞ்சள் பூசி கண்மலர் வச்சு ஐப்ரோ வரைஞ்சி பெரிய பொட்டு வச்சு அப்படியே அந்த திருவிழா வீடியோ கூட நான் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஒரு நாள் நம்ம அப்படியே நின்று பார்த்தோம்னா ஒருத்தவங்க நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி இவங்களை செட் பண்ணேன் நான் எப்போல்லாம் ஊருக்கு போகிறேனோ மூணு டைம் பண்ணியிருக்கேன் நான் எப்போல்லாம் ஊருக்கு போகிறேன்னா அப்போல்லாம் இந்த அம்மாவுக்கு நான் ஃபுல்லாக மஞ்சள் பூசி இந்த மாதிரி அழகாக அலங்காரம் பண்ணி விட்டுருவேன் நான் வந்து எங்களுடைய திருவிழாவில் இவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் கொடுத்துரு நீங்கள் போய் பாருங்கள் ரொம்ப அழகாக இருப்பாங்க மூணு வாட்டி நான் வச்சேன் அடுத்த வாட்டி நான் ஊருக்கு போகும்போது அதே எதிர்பார்ப்போடு தான் நான் போனது அம்மாவுக்கு வந்து இந்த வாட்டியும் நம்ம மஞ்சள் பூசி பொட்டெல்லாம் வச்சு அழகு பார்க்கணும் அப்படின்னு ஆனால் அப்போ வந்து இவங்க அங்கே இல்லை அதுதான் எனக்கு வருத்தம் ஸோ வந்து அப்போ எனக்கு வந்து கவலையாக போச்சு வெட்டிட்டாங்க இந்த கஜா புயலில் வந்து அந்த கிளையெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சி அதனால் வந்து மரத்தை சுத்தமாக வெட்டிட்டாங்க எனக்கு அது ரொம்ப வருத்தமாக போச்சு அந்த வருத்தத்தோடு நான் ஒரு நாள் உக்காந்துக்கிட்டு ஏமா நீங்கள் இருந்திருந்தால் நான் உங்களுக்கு பூ வச்சு அலங்காரம் பண்ணி மஞ்சள் பூசி பொட்டு வச்சு பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் ஒரு அம்மா வந்தாங்க வந்து என்னைய கூப்பிட்டாங்க உனக்கு நான் பொட்டு வச்சு விடுவான்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க கையால் எனக்கு பொட்டு வச்சு விட்டாங்க அப்போ நான் இவர்கிட்ட சொல்லுவேன் இவங்களை நான் நினச்சிட்டு இருக்கும் போது எனக்கு இவங்க சொன்ன மாதிரி தோணும் நீ எனக்கு வச்சு விட முடியலன்னு வருத்தப்படாத நான் உனக்கு வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து வச்சு விட்டா மாதிரி எனக்கு தோணும் ஸோ வந்து இவங்க நம்ம வீட்டில் மட்டும்தான் இப்போ இருக்காங்க எனக்கு அது வந்து பெரிய சந்தோஷம் அதனால இவங்களை நான் இங்கே வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா எல்லாரும் பற்றியும் நான் சொல்லிட்டு யார் எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் இத்தனை நாள் வந்து எட்நூறு வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கோம் ஆனால் இந்த வீடியோ வந்து எனக்கு அப்படியே ஆள் மனசுல இருந்து ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது இந்த விழா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்